இந்த ராமர் கோயிலை எதிர்த்து பேசியவர்கள் மீது அல்லது அந்த நிறுவனங்கள் மீது புல்டோசர் ஏத்தணும்னா முதல் இந்த நாட்டினுடைய சங்கர மடங்களை நோக்கித்தான் புல்டோசர்கள் திரும்ப வேண்டும். ஏனென்றால் ராமர் கோயில் திறப்பு விழா ஆகம விதிகளுக்கு உட்பட்டதல்ல, ஆன்மீக நிகழ்ச்சி அல்ல என்று ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய சங்கர மடங்கள் அனைத்தும் இவர்கள் மதிக்கிற சங்கர மடங்களே எதிர்த்தன என்பது ஒன்று. இங்கே நண்பர் வந்து டால்மின் பேசுகிற பொழுது சகோதரர் சொன்னாரு, நாங்க நாலு வகையான சாதனைகளை தமிழ்நாட்டில் சொன்னோம், அதுல ரெண்டு விட்டு போச்சு. நான் அவருக்கு நினைவுபடுத்துல, நாங்க பல மாநிலங்களோடு அறிவிக்கப்பட்ட தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனையில் பிரதமர் மோடி திறந்து வைத்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்பதையும் சேர்த்து சொல்லியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அதே போல 8 முறை தமிழ்நாட்டுக்கு தேர்தல் பரப்புரைக்கு வந்த பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வெள்ள புயல் நிவாரணமாக இத்தனை கோடி கொடுத்தார் என்று அந்த தகவலையும் சொல்லியிருந்தால் தமிழ்நாட்டுக்கு உதவியாக இருந்திருக்கும். அதுபோல மொழிபெயர்ப்பை பத்தி சொன்னார் பிரதமர் மோடி அவர்கள், அதுல மொழிபெயர்ப்புல எந்த பிரச்சனையும் இல்லை, தெளிவாக பாஜக ஊடகங்களே அதை தெரிவிக்கின்றன. அல்ல, இதே தமிழ்நாட்டில் பிரதமர் மோடி அவர்கள் அல்லது அமித்ஷா அவர்கள் பேசுகிற பொழுது சுமார் இரிகேஷன் ப்ராஜெக்ட் என்று சொன்னதை ஒரு பாஜகவினுடைய தேசிய செயலாளர் எப்படி மொழிபெயர்த்தார் என்பது தமிழ்நாட்டுக்கு தெரியும். எனவே மோடி அவர்கள் ஒன்றை பேசுகிறார், அது மொழிபெயர்ப்புல தவறில்லை, பிரதமரே வெளிப்படையாக பேசுகிறார், இந்தி தெரியாத நமக்கு கூட அதை ஊடகங்கள் பாஜக நண்பர்களே தெளிவாக சொல்லுகிறார்கள். பாஜக மாற்றுகிறது நிச்சயமாக எதிர்மறையாகத்தான் இன்னைக்கு மாறி இருக்கிறது என்பதுதான் உண்மை.